இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர்களுக்கு வணக்கம். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சேலம் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தை அனலாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் இருந்தாங்க. எதிர்பார்க்காத இல்லைனா எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் மேடையில் இருந்தது, ஓபிஎஸ் அவர்களும் மேடையில் இருந்தார்கள், டிடிவி தினகரன் அவர்களும் மேடையில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய முகமாக பார்க்கப்பட்டுச்சு. இது சார்ந்தும் இன்னும் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி என்னென்ன கேண்டிடேட்டை விட போகிறாங்க அப்படிங்கிற பெரிய ஆர்வம்லாம் இருக்குது. தலைவர்கள் எங்கெங்கே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது சார்ந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம். எப்படி சார், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. எப்படி அந்த மேடையில் எந்த சமரசத்துக்கு உட்பட்டு இவங்கெல்லாம் மேடை ஏறினாங்க சார்? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் கோபாலகிருஷ்ணன், அடுத்த பிரதமர் இவர் தாங்கிறத எல்லா கட்சிக்காரர்களும் புரிஞ்சிட்டார்கள். பிரதமர் மீண்டும் பிரதமர் மோடி தான், அதுல அட்வான்டேஜ் பிஜேபி அப்படின்னு இருக்கும் பொழுது இவர்கள் யோசிப்பது என்றால் பிஜேபியுடன் போனால்தான் நமக்கு அது வந்து இதுவா இருக்கும், நமக்கும் பெனிஃபிட் இருக்கும். அந்த காரணத்துலதான் நீங்க மேடையில பார்த்த அனைத்து தலைவர்களும் அங்க வந்து அபிரதிக்கிறான் என்றால் அதுதான் அர்த்தம். பிஜேபி தமிழ்நாட்டுல என்ன இருக்கோ இல்லையோ, இப்போ ஆல் இண்டியா லெவல்ல பிஜேபி நம்பர் ஒன். மூன்றாம் முறையாக ஜவஹர்லால் நேரு ரெக்கார்டு, அவரோட ரெக்கார்டே உடைக்க போறாரு இவர். ஏன்னா இதுவரை மூன்று முறை வந்தது ஜவஹர்லால் நேரு ஒருத்தர் தான் பிரதமராக, மூன்றாம் முறை இவர் வரப்போற அந்த ரெக்கார்டு இப்ப பிரேக் ஆகுது. அந்த கான்பிடன்ஸ் பாருங்க, பிஜேபி இருக்கிற கான்பிடன்ஸை கண்டுதான் மத்த கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க சரி நம்ம பிஜேபியோட இருந்தாதான். பிஜேபி உள்ள இந்த இவ்வளவு கான்பிடண்ட பார்த்த பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவோட தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இல்ல, அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தாங்க, பட் அவங்க குடும்பத்திலேயே அது ஒரு இதுவா இருந்தது. அவ நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸோட ஒரு கருத்து இருந்தது, அவர் தகப்பனார் மருத்துவர் ராமதாஸ் அவரோட கருத்து இருந்தது. அதுல ரெண்டு கருத்துக்களே கடைசியில ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவ டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால்தான் பாத்தீங்க, நேற்று கூட காலையில ஒரு அதிமுக டெலிகேஷன் போய் திண்டிவனத்துல போய் அவரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, முயற்சி பண்ணி அவரை இது பண்ணலாமான்னு. இதுல பாருங்க என்ன விஷயம், என்ன பாருங்க, அன்புமணி ராமதாஸ் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் பிஎம்கே. அவர் நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன, இப்ப இருக்கிற அதிமுக ஜஸ்ட் ஒன் குரூப் தானே. அப்புறம் இவங்களை இத்தனை நாளா பிஜேபி எடுத்து கூட்டணியில வெளியில வந்தாங்க, அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. என்னன்னா தென் மாவட்டங்கள்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நமக்கு சிறுபான்மையர்கள் ஓட்டெல்லாம் திருப்பி வந்துடும், வந்துருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிமுக இருக்கிற அடிப்படை பிரச்சனை இருக்கு பாருங்க, அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, ஒரு பிளவு இல்ல ரெண்டு பிளவு இல்ல மூன்று பிளவு, அந்த பிளவு காரணத்தினால அதிமுகக்குள்ள சப்போர்ட் பேஸ் டிவைட் ஆயிடுச்சு சார். அந்த பிளவை நான் இன்னும் கிளியர் பண்ண விரும்புறேன் சார். பிளவுன்னு சொல்றீங்க, பட் எத்தனை பிளவுகள் இருந்தாலும் கட்சி சின்னம் அங்கீகாரம் எல்லாமே ஒரு பிளவுட்ட தானே இருக்குது, அது ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன்ல இல்லையா, யாருக்கு சின்னம் அப்படிங்கிற விவாதத்துல இல்லையே. ஆனா ஒரு தேர்தல் ஜெயிக்கிறது வரை கட்சி சின்னத்தை வச்சு இல்லீங்க, அது என்ன மாதிரி ஒரு எந்தூசியாசம் நீங்க கொண்டு வர முடியறது? இன்றைக்கு எதிர்கட்சினா இப்ப யார சொல்றீங்க தமிழ்நாட்டுல? அதிமுக கடந்த ஒரு ஆண்டு காலமாக எதிர்கட்சி மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியலையே. எடப்பாடி வந்து எல்லாத்தையும் கட்சி கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரு, சின்னம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனா பப்ளிக் பர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சினா நம்ம அண்ணாமலை பாஜக தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரு. இவரோட பாதி நேரம் கட்சி இதுலயே போயிடுச்சு நம்ம எடப்பாடி. அதுக்கு பிறகு இல்ல, அது தவிர்த்து இன்னொரு ஒரு மக்கள் மத்தியில ஒரு என்ன கருத்துன்னா, இவருக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ, சரி நமக்குள்ளேயே இது பண்ணிப்போம், அத பிஜேபி தான் நமக்கு காமன் எனிமி, அந்த மாதிரி ஒரு பிளானிங் போட்டிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாருங்க, எடப்பாடி எதிர்கட்சி தலைவர்னா அந்த எதிர்கட்சி தலைவரோட இது இல்லை அவர்கிட்ட. இன்னும் கூட நான் சொல்ல இந்து அந்த இது ஃபயர் பவர் வரல, இன்னும் அந்த ஃபயர் பவர் வராத நேரம் அதிமுக சார்பில் நாங்கள் தொடர்ந்து
ஆளும் திமுக அரசை எதிர்த்து அவங்களுடைய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டி நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட அந்த போதை எதிர்ப்பு, சமீபத்தில் அந்த கஞ்சா போதை இது போன்ற பொருட்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் மனித சங்கிலி போராட்டம்லாம் நடத்தினாங்க அதிமுகவில். திமுகவை எதிர்த்து நடத்தாமலையா இருந்தாங்க. இன்னொரு விஷயம் கேட்டுடுறேன், சின்னமும் கட்சி அங்கீகாரம் எல்லாமே எடப்பாடி பாஜகவோடு இணைந்திருந்ததால் எடப்பாடி சைடுக்கு போச்சுது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக பக்கம் வந்துட்டார், அதனால் அந்த சின்னம் ஒரு 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 க்வெஸ்சன் மார்க் யார் பக்கம் போவோம் அப்படிங்கிறதுல மாற்றம் வருமா சார்? ஐயா, இப்போதைக்கு அது எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சிக்கிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு அது அப்பீலில் ஏதாவது இவர் திருப்பி மீண்டும் அப்பீலில் போனாரோ இல்லை, அது அது ஃபர்தர் லீகல் ஆகுது இருக்குது. இந்த இதில் இந்த கான்ஃப்ளிக்டே இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பிரிந்திருக்கிறோன்னு கே சி பழனிசாமியுடைய மனு, சூரியமூர்த்தியுடைய மனு இதெல்லாமே அங்கே விவாதத்துக்கு போகிற போது உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி சின்னம் பயன்படுத்துவதற்கு நிரந்தர தடை சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையம் யாருக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தானே முடிவு பண்ணணும். அந்த இடத்துல சிக்கல் உருவாகுமா? ஏன்னா ஓபிஎஸ், டிடி விஜயநகரன் போன்றவர்கள் எல்லாம் பாஜக அணியில் இப்போது இணைந்ததுனால. இல்லை, அது பாருங்க, அதில் வந்து இப்போ இவங்க ஓபிஎஸும் சரி நம்ம டிடிவி தினகரனும் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். ஆனால் இன்று பொறுத்து மட்டும் இன்னைக்கு தேதியில் பார்க்கும் பொழுது சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது, எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் இப்போ வரைக்கும் ஆர்டர் மேல்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகிறதுங்கிறது அது வேறு விஷயம். அப்படி வந்தால் திருப்பி அந்த மேட்டர் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அப்புறம் இந்த தேர்தல் நேரத்தில் பாருங்க, 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் பாராளுமன்ற ஃபேஸ்லேயே தமிழ்நாடு வந்துடுது. அதனால தமிழ்நாடுக்கு முதல்ல தேர்தல் நடப்பதனால இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கிறது. அதாவது சின்னம் யாருடையது அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு நேரம், ஆனா சின்னத்தை முடக்கி வைக்கிறதுக்கு நேரம் தேவையில்லையே சார். அது சரிங்க, பட் அது உடனடியா இப்பதான் ஆர்டர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது அது கிடைத்த போது இல்லை, அதில் என்ன ஒரு மேட்டர்னா, கிடைத்த போது என்ன சொன்னார்கள், ஏதோ ஒரு விதத்தில் மத்திய அரசும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ உறுதி செய்திருக்கிறது, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஏதோ அவருக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இப்போ திருப்பி அவர் இங்கே வராதனால அது வந்து திருப்பி ஒரு டிஸ்பியூட் வரும்னு கொஞ்சம் பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது பாருங்க, ஏன்னா இது லீகலாங்கிறது என்டாங்கிள்மெண்ட், அது லீகலாக போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உடனே டகால தடையை விதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு டகால் தடை விதிக்கிறதுக்கு காரணங்கள் காமிக்க வேண்டுமே. ஸோ அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இருந்த அந்த மேடையில் இருந்த நபர்கள் எல்லாருமே, இப்போ ஓபிஎஸ், டிடி விஜயநகரன், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் அது வாக்குகளாக பாஜகவுக்கு மாறும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துதா? இல்லை, கட்டாயமாக தோற்றம் இன்று பார்த்தது நாம் தோற்றம். இது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது இது போக போக தான் தெரியும். ஆனால் ஒன்று, இன்னியோட காட்சி நமக்கு என்ன கூறுவது, முதல்ல இப்போ நேற்று வரையில் என்ன பேசி கொண்டு இருந்தோம், பிஜேபி ரொம்ப தனிமை ஆகிவிட்டது, தனியாக தான் நிற்கிறது, இந்த தேர்தலில் தனியாக நின்று அவர்கள் என்ன சாதிப்பார்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் பிரதமர் தொடர்ந்து நேற்றுக்கு கோயம்புத்தூரில் நடந்த ரோட் ஷோ, இன்று சேலத்தில் நடந்த மகா கூட்டணி மீட்டிங், ஒரு கூட்டணி அறிவிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் தான் இருக்கு, மோசமாக இல்லை. இதை தவிர்த்து பாருங்க, பிஜேபி தான் தனியாக நின்று ஒரு தனி ஐடென்டிட்டி காமிக்கிறதுக்கான முயற்சி இருக்கு பாருங்க, அது அண்ணாமலை பாத யாத்திராவாக இருக்கட்டும், பிரதமர் தொடர்ந்து வந்து போய் தமிழ்நாட்டுக்கு பல முறையாக வந்ததும் பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு பிகினிங், இது தொடர்ந்து போகுது. அடுத்த 2 ஆண்டு காலத்தில் பார்ப்பீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ராஜ் தாக்கரே அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு சார், ஏதாவது சீட் உடன்பாடு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்லை, இப்போ நான் கேள்விப்படுறது என்ன என்றால், இதில் என்ன ஒரு இது விஷயம் புரிஞ்சுக்கணும், பிஜேபி எதுக்கு இத்தனை கட்சிகளை எல்லாரையும் சேர்த்து கொண்டே போகிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் ஒரு கேள்வி வருது. அது என்ன, அது பலவீனமா இல்லை இது என்னது? இப்ப
பட் அவங்களோட முன்னிய பிரதமர் சொன்னது போல அவங்க டார்கெட் வைத்திருக்கிறார்கள் என்ன என்றால், பிஜேபிக்கு மூன்றாம் முறை ஓட்டு வந்து அட்லீஸ்ட் 50% வர வேண்டும் என்ற ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். அதுல சின்ன சின்ன பார்ட்டியோட பர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் அதுல ஆட் ஆயிட்டே போகும். ஏன்னா முதல் முறையாகவும் சரி ரெண்டாவது முறை ஜெயிச்ச போது எதிர்கட்சிகள் என்ன சொல்வார்கள், பிஜேபி பத்தி நீங்கள் என்ன 37% ஜெயிச்சிருக்க, 36% ஜெயிச்சிருக்க, 38% ஜெயிச்சிருக்க, பாக்கி நாங்கள் 62% எதிர்கட்சி இருக்கோம். அதனால பிரதமர் பாருங்க, குறைந்து ஒரு 6 மாத காலமாக பிஜேபி தொண்டர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி சொல்வது என்றால், இந்த தடவை 50% நம்ம தாண்ட வேண்டும், 50% தொடவில்லாட்டிலும் அட்லீஸ்ட் 45-44 அதுவே பெரிய ஃபிகர் ஆகிடும். அதுக்காக தான் இந்த முயற்சி நடக்கிறது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி ராஜ் தாக்கரே, இப்ப ராஜ் தாக்கரேங்க பாத்தீங்கன்னா ஒரு டயத்துல பால் தாக்கரேக்கு பிறகு, அதாவது சிவசேனாவை அதாவது ஃபவுண்டர் அவர், அவருக்கு அவர் இவர் வந்து அண்ணா மகன் இவர் நம்ம ராஜ் தாக்கரே. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ராஜ் தாக்கரே தான் அவரோட நேச்சுரல் சக்சஸர் சொன்னாங்க. அதாவது இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி மாதிரி பால் தாக்கரேக்கு பிறகு ராஜ் தாக்கரே என்றார். ஏன்னா அப்போ உதவ் தாக்கரேக்கு பாலிடிக்ஸ்ல அவர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவர் போட்டோலாம் எடுத்துருப்பாரு போட்டோகிராஃபர். ஆனா ஓப்போ என்னாச்சு பாத்தீங்கன்னா, பால் தேக்கருக்கு வயசாக அவருக்கு பிள்ளை பாசம் வந்துருச்சு. அந்த பிள்ளை பாசம் வந்ததுனால என்னாச்சு, இவர் கட்சி விட்டு வெளியில போய் சொந்த கட்சி ஆரம்பிச்சார். முதல்ல கொஞ்சம் இம்பாக்ட் இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது படுத்து போச்சு. இப்ப உதவ் தாக்கரே, ஆமா இப்ப உதவ் தாக்கரே இதான பிறகு அவரோட அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு, பிஜேபியோட போனாரு, அங்கேயே கட்சி பிளந்த பிறகு பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரே ஒரு விதத்துல ராஜ் தாக்கரே என்னன்னா பாருங்க, எது பால் தாக்கரே எனக்கு கொடுக்கல, இந்த உதவ் தாக்கரேல ஒண்ணு மேனேஜ் பண்ண முடியல, இவர் வந்து என்னடான்னா நம்ம எப்போதும் பிஜேபியோட இருப்போம், ஏன்னா அங்க வந்து இந்துத்துவ பார்ட்டியில சிவசேனா உண்டு, இதை விட்டுட்டு நம்ம காங்கிரஸோட கை கொடுத்து சரத்பவாரோட கை கொடுத்து என்னெல்லாமோ பண்ணார் உதவ் தாக்கரே. அப்புறம் தான் முதல்வர் ஆறத்துக்கு பண்ண மாதிரி பண்ணி உட்கார்ந்தாரு, ஆனால் அவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஆட்சி சரியா பண்ண முடியல. பாருங்க மகா விகாஸ் அகாடி மகாராஷ்டிரால கொலாப்ஸ் ஆன காரணம் இதுதான், முதல் காரணம். அதுல எல்லாருமே திருப்தியா இருந்தாங்க, சிவசேனா எம்எல்ஏஸா இருக்கட்டும், என்சிபி எம்எல்ஏஸா இருக்கட்டும், அதை விட காங்கிரஸ் எம்எல்ஏஸ், காங்கிரஸுக்கு ரொம்ப தர்ம சங்கடம், ஏன்னா சிவசேனா மாதிரி கட்சியோட கை கொத்துக்கிறது. சோனியா காந்தி பல முறை யோசிச்சார்கள் இவர்களோட கை கொத்துப்பதா, அப்ப நம்ம ஓட்டு என்ன ஆகுது, அப்படி இப்படி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உதவ் தாக்கரே சிஎம்ஆர் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்ப பாருங்க என்னன்னா, ராஜ் தாக்கரே கூப்பிட்டு இது பண்ணதுல ஒரு மும்பையில ஒரு சீட்டு தர தயாரா இருக்கான்னு நான் கேள்விப்படுகிறேன் பிஜேபி. ஒரு சீட்டு எம்என்எஸ் அதாவது மகா மகாராஷ்டிரா நிர்மாண் சேனா இருக்கு பாருங்க, இவர் ராஜ் தாக்கரேயோட சேனா, இது ஒரு சீட்டு நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணிருக்காங்க. திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு சேர்க்கறது அந்த கட்சிக்கு, 2% இருக்கட்டும், 3% எல்லாம் சேர்த்தானா அந்த டோட்டல் வந்துடும் பாருங்க. தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத்பவார் வருகிற போது இந்த முறை தேர்தலில் அவங்க எந்த சின்னத்தில் போட்டிடுவாங்க அப்படிங்கிற அந்த வழக்கெல்லாம் டெல்லி நீதிமன்றத்துக்கு போச்சு, அது எந்த நிலைமையில இருக்கு? இல்ல ஆல்ரெடி இவருக்கு என்சிபியோட இருந்த வால் கிளாக் இருக்கு பாருங்க, வால் கிளாக் சிம்பல் இவர் கொடுத்துட்டு சரத்பவாருக்கு வேற ஒரு சிம்பல் கொடுத்துட்டாங்க, ஒத்தர் இது ஊதுற மாதிரி அந்த ஒரு ட்ரம்பெட் மாதிரி இருக்கு பாருங்க, அதை ஊதுற மாதிரி சின்னம் தான் அது, மகாராஷ்டிரோட இது அது தூராம், அதாவது நாதஸ்வரம் மாதிரி இருக்கும் ஆனா அது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும், அது தூராம் அந்த சிம்பல் தான் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது சரத்பவார், அதாவது என்சிபி சரத்பவார் சந்திரன்னு பார்ட்டி பேர், பெரிய பேர் இவரோட சரத்பவாரோட முழு பேர் அதுல இருக்குது பார்ட்டியில, அதுக்கு கொடுத்த சின்னம் அந்த இதுதான், அந்த அந்த ஊதுற மாதிரி அந்த நாதஸ்வரம் மாதிரி தூரான்னு ஒரு ஊதுற பிஜேபியோட சென்ட்ரல் கமிட்டி மீட் பண்றது, எலெக்ஷன் கமிட்டி, பிரதமர் இப்ப திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் தில்லி, சேலத்தை இதை முடித்து விட்டு விடுத்து விட்டு இப்ப இங்கேயும் மீட்டிங் ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியும் பெரிய காலையில ஒரு மீட்டிங் நடந்தது, அதை மேனிபெஸ்டோ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எல்லாமே நியாயம் 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 இருக்க போறது, அதாவது நியாயம், ஏன்னா ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரா, அதாவது நியாயம் கேட்கிற யாத்திரா. அதனால இந்த தரமும் அவங்களோட மேனிபெஸ்டோல பாத்தீங்கன்னா எல்லாமே நியாயம் கேட்கற மேனிபெஸ்டோ, யாருக்கு நியாயம், அதாவது இளைஞர்களுக்கு நியாயம், விவசாயிகளுக்கு நியாயம், எல்லாமே நியாயம். இந்த மேனிபெஸ்டோட தீம் பாத்தீங்கன்னா எல்லாமே நியாயம், அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப ஈவினிங்ல தான் அவங்களுக்கு அவங்களோட எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதுல பெரிய கேள்வி என்ன, ராகுல் காந்தி வயநாடை தவிர்த்து வேற ஏதாவது இடத்தில் போட்டியிடுவாரா,
அப்படி போட்டியிட்டால் அவர் அமேதியிலிருந்து போட்டியிடுவாரா, இல்ல அவர் போட்டியிடுகின்றால் வேறு யாரு போட்டியிடுவார்கள்? அதே கேள்வி, பிரியங்கா காந்தி எங்கேருந்து போட்டியிட போகிறார்? அவர் அவ அம்மா ராய்பரேலியை விட்டு இப்ப ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டார். ஆகையால் ராய்பரேலி இருந்து அம்மா இடத்தில் அவர் போட்டியிடுவாரா பிரியங்கா காந்தி? அப்படி அவர் போட்டியிடுகின்றால வேற யார் உப்புக்கு சப்பானியாக போட்டியிட போகிறார்கள்? அதை தவிர்த்து பாருங்க, பல பெரிய தலைவர்கள்லாம் ஒன்று பாக்கி இருக்குது. இப்ப தமிழ்நாடு, இப்ப தமிழ்நாடு இது பாத்தீங்கன்னா இப்ப அது லிஸ்ட் வந்துடும், யார் யார் போட்டியிட போறாங்க. ஏன்னா இப்ப இது வந்துருச்சு லிஸ்ட்ல, எந்தெந்த இடம் தொகுதிகள் வந்துருச்சு. இப்ப அது யாரு காங்கிரஸ் கேண்டிடேட் யாரு, அதுவும் வந்துடும் இன்னைக்கு. ஆமா சார், இதுல வயநாட்டில் ராகுல் போட்டியிடுகிறார் போட்டியிடவில்லை இதெல்லாம் தாண்டி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு டி ராஜா கடுமையாக ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு விரோதி பாஜகவா அல்லது கம்யூனிஸ்டா? எத்தனை மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களே இருக்கிற போது இடதுசாரிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஏன் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வெளிப்படையாக எழுப்புறாரு. காரணம் அதுல என்னன்னா, கேரளா பொறுத்து மட்டும் காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு எதிரிதான். அப்புறம் போனதரம் பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளுக்கு ரொம்ப மோசமா போச்சு லோக்சபா தேர்தல். ஒரு சீட் தான் கிடைச்சது மார்க்சிஸ்ட் கட்சி, பாக்கி எல்லாமே நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுட்டு. ஆகையால் பாருங்க, அப்ப அதுல வயநாடு உள்பட இந்த தரம் ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை வயநாடிலிருந்து கேண்டிடேட்டா அறிவித்து விட்டார்கள். அவர் பின்வாங்க மாட்டார் வயநாடுல இருந்து. ஆனா க்வெஸ்சன் எங்க வருதுன்னா, பினராயி விஜயன் கேரளாவின் முதல்வர் மார்க்சிஸ்ட் தலைவர், அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, இந்த தடவை பாருங்க நம்ம லெப்டுக்கு வேற எங்கேயும் இடம் கிடையாது. முன்னேறத மேற்கு வங்காளத்துல நமக்கு ஒன்றும் சப்போர்ட் கிடையாது, அங்கெல்லாம் மம்தா பிஜேபி காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி திருப்புரால பாத்தீங்கன்னா, ஒரு டயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது திருப்புரா, அங்கேயும் 30 காலம் ஆட்சி பண்ணிருக்காங்க, அங்கேயும் இப்ப ரொம்ப வீக்கா இருக்குது இடதுசாரி கட்சிகள். ஆகையால் கேரளத்தில் ஒரு இடம் தான், அது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அது டிஎம்கே தயவில் கிடைத்த சீட்டுகள். நமக்காக நம்ம இங்க இதுல இருக்கிற இடம் இந்த இடம் ஒன்றுதான். அதுல என்ன அவரு பாருங்க, கேரளால என்ன சொல்லுவாங்கன்னா, இடதுசாரி கட்சிகள்லாம் எப்போதுமே இந்து ஓட்டுக்கு போவாங்க, காங்கிரஸ் அதாவது எல்டிஎஃப் எப்போதும் இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு அதுல தான் ஜெயிச்சுட்டு வருவாங்க. சோ அதனால ஒரு நேச்சுரல் பார்ட்டியா இருந்தது மார்க்சிஸ்ட் கட்சி, இந்து இதெல்லாம் எடுத்து பண்றது. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இழவா சமுதாய ஓட்டு தான் அதிகமா இருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி. ஆனால் சபரிமலை சம்பவம் பாத்தீங்களா, அது மாத்தி எடுத்து, சபரிமலையில பினராயி விஜயன் ஒரு தப்பு பண்ணாரு, அதுல என்னாச்சு பாருங்க, கொஞ்சம் பேக் ரியாக்ஷன் ஆனோன்னு அவர் ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டாரு. இனிமேல் நம்மளும் இஸ்லாமியர் ஓட்டு பின்னாடி போகணும், அதை குடைஞ்சு 2 காலமா அவர் ரொம்ப கல்டிவேட் பண்ணிட்டு வராரு. அவர் மாப்பிள்ளைய வந்து அவரும் ஒரு இஸ்லாமியர், அவரும் அவர் அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர், அவரோட அமைச்சர்ல ஒரு அமைச்சர் அவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த தரம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுக்காக போட்டி பயங்கரமா இருக்க போறது. வயநாடுல பாத்தீங்கன்னா சிறுபா அதாவது இஸ்லாமியர் ஓட்டு ரொம்ப அதிகம், குறைஞ்ச ஒரு 60-70% இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிறது. அதனால்தான் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இடதுசாரி கட்சிகள் தரப்பில் இருந்து கடுமையா விமர்சனம் ஆகிறது ராகுல் காந்தி. எதுக்கு இங்க முதல்ல வந்தீங்க நீங்க? நீங்க அங்க வடநாட்டுல பிஜேபி எதிர்த்துதான் போட்டிட்டு இருக்கணும், அந்த இடத்த விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க. அதை முதல்ல பினராயி ஆரம்பிச்சாரு. பினராயி சொல்றாரு காங்கிரஸுக்கு எவ்வளவு ஓட்டு கொடுத்தாலும் அது போயிட்டே இருக்கும், காங்கிரஸ்காரங்க எல்லாரும் பிஜேபி தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வினய் விஸ்வங்கிறவர் சிபிஐ சாரு, ஏன்னா அந்த சீட்டு சிபிஐ கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் டி ராஜா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி ராஜா சிபிஐ ஜெனரல் செக்ரட்டரி, அவரோட மனைவி தான் ஆனி, ஆனி ராஜா, அவங்க கேரளாவை சேர்ந்தவர். அவங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இது என்னது, இது எப்போதுமே காங்கிரஸ் சிபிஎம்லயே எங்களை இடதுசாரி கட்சிகளையே இது பண்றாங்க, அப்போஸ் பண்றாங்க, எங்களுக்கு இந்த இடத்த விட்டு விடணும். அது காரணம் அங்க கடும் போட்டி, கேரளால பாருங்க கடும் போட்டி. அதுல இது தவிர பிஜேபி ரொம்ப பெரிய முயற்சி செய்யறாங்க கேரளத்துக்கும். இப்ப தமிழ்நாடு போகும்போதெல்லாம் கேரளமும் போயிருக்காரு பிரதமர். ஆமா, அதாவது திருவனந்தபுரத்துல நம்ம ராஜீவ் சந்திரசேகர கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. திருச்சூர்ல அந்த கோபு சுரேஷ் கோபுன்னு அவர் நடிகர், அவர் போன தினமும் நின்னாரு, 2 ஓட்டு கிடைச்சது அவருக்கு, ஜெயிக்க முடியல, 2 ஓட்ட கிடைச்சது. அங்கே தொடர்ந்து என்ன முயற்சி பிஜேபியோட முயற்சினா, கிறிஸ்துவர்களின் சப்போர்ட் நம்ம இது பண்றதுக்கான முயற்சிகள் பல எடுத்திருக்காங்க. ஆகையால் கேரளத்தில் இந்த தடவை போர்க்களத்தில் பார்த்தால் இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி இது 3 இருக்குது அங்க.
அதனால இடதுசாரி கட்சிகளுக்கு பயம் என்னன்னா இதுல பிஜேபிக்கு ஆதாயம் இருக்கக்கூடாது, இந்த காங்கிரஸ்னால பிஜேபி பெனிஃபிட் ஆகிடக்கூடாது. அதனால காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி ஒன்று தான் பிரதமரும் சொல்லிட்டே இருக்கார் கேம்பெயின்ல. நீ காங்கிரஸுக்கு போட்டாலும் ஒண்ணுதான், இது இடதுசாரி கட்சிகளுக்கு போட்டாலும் ஒண்ணுதான் கேரளத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த லெப்ட்க்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நம்ம தனி நம்ம காங்கிரஸோட ஒன்னா இல்லை. அண்ட் காங்கிரஸ் இதுதான் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, பாருங்க 19ல் நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு, அதுக்கு பிறகு 21ல் நடந்த கேரளா சட்டசபை தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்துட்டாரு பேக் டு பேக். இது நடந்ததே கிடையாது கேரளத்துல. கேரளத்துல அது 30-35 ஆண்டு காலம் முன்னாடி அது அப்படி இருந்தது பேக் டு பேக். இந்த ஏதோ எப்போ ரிப்பீட் ஆகும், ஆக இதாகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஆச்சு 19ல். இப்போ அடுத்த தேர்தல் 21ல் இல்லை 19ல் ஜெயிச்சாங்க, சாரி உங்களுக்கு 2016 நடந்த தேர்தலில் முதல் முறையாக வந்தாங்க, 21ல் திருப்பி வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது 26ல் இருக்குது தமிழ்நாடோட கேரளமும் சட்டசபை தேர்தல். அதையும் அதில் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கட்சிகளுக்கு சரிவு ஏற்பட்டால் அது அவங்களுக்கு 26ல் பாதிக்கும். ஏன்னா அந்த இடத்துல திருப்பி டாப் பிளேயர்ஸ் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்துருவாங்க. அதனால தான் பினராயி விஜயன் இந்த தடவை கடுமையாக நம்ம எதிர்ப்போம் காங்கிரஸை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வயநாட்டிலேயே ராகுல் காந்தி தோக்கடிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் ஸ்ட்ராட்டஜிஸும் போட்டு வச்சிருக்காரு. வயநாட்டிலேயே ஒரு பெரிய காம்படிஷன் தான், இல்லை காம்படிஷன் தான். அதனால்தான் கோபாலகிருஷ்ணன் என்னன்னா, இப்போ அவர் வந்து அவருக்கு அமேட்டியும் ஒன்றும் அவ்வளோ இது ஈஸியாக இல்லை. போன தடவை ஸ்மிருதி இரானி அவரை தோக்கடிச்சாங்க. இப்போ இந்த தடவை அவர் வயநாடுலேயும் நின்று அமேட்டிலையும் நின்றுனா ரெண்டு அன்சேஃப் சீட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது சேஃபாக இருக்கணும். பிரியங்கா காந்தியை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் முறையாக பிள்ளையார் சொல்லி போடுறாங்க, முதல் முறையாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எடுத்த தேர்தலே ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேட் ஏதாவது கான்ஸ்டிடுவன்சி வச்சுக்காங்க ராய்பரேலினா, அப்போ ஜெயிக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் யூ உத்தரப்பிரதேச பொறுத்தப்பட்டு. ஸோ அதனால சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப் சீட்டு. இவர் நம்ம கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூப்பிட்டுட்டே இருக்கார் பிரியங்கா, நீங்கள் இங்கே வந்துருங்க, இங்கே கணக்கு போறாலேருந்து நீங்கள் ஜெயிச்சு போயிடலாம் அப்படி. அதாவது இப்போ கணக்கு போறாதான் பெங்களூர் இதாகிடுச்சு, அதாவது அந்த தொகுதி பேர் மாதிரி இப்போ பெங்களூர் ரூரல் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் ராய்பரேலியில் யாரை நிப்பாட்டுவார்கள், அமேட்டியில் யாரை நிப்பாட்டுவார்கள், ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் எது சேஃப் சீட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கும் என்றும் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். சார், பாஜக வேட்பாளர்கள் எப்படி சார் தமிழ்நாட்டில், தமிழிசையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க, யார் யாருக்கு ஏதாவது வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கா சார், இந்தந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம்? அதாவது அவங்களும் ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தமிழிசைக்கு கட்டாயமாக அவருக்கு கிடைத்த உத்தரவில் தான் அவங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன, நம்ம நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு நம்ம வைரல் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாஜக சொல்லிட்டு இது மாதிரி ஒன்றும் முடிவு எடுக்கப்படலை, இது ஒரு இதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு. அவங்க அவங்களுக்கு ரெண்டு தொகுதிகளை பற்றி பேசப்படுகிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. ஒன்று சவுத்து சென்னை சீட்டாக இருக்கலாம், இது அதுவும் தப்பு தான் தமிழிசைக்கு. ஆனால் அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஏதாவது தொகுதினா அவங்களுக்கு ஒன்றும் இதுவாக இருக்கும். இப்போ கன்னியாகுமரி மாதிரி தொகுதினா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா அவங்க கடந்த முறையே போட்டியிட்ட தூத்துக்குடி தொகுதி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே பாருங்க, இந்த தடவை விஜயதாரணி இருக்காங்க. பாருங்க புது கேண்டிடேட் இப்போ நிறைய பேர் வந்து சேர்ந்து விஜயதாரணி எம்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண போறாங்களா சார்? அப்படிதான் பேசி ஒரு பேச்சு அப்படிதான் இருக்குது. அதாவது ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு சேலத்துல இருந்த மேடையில முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குஷ்பு இருந்தாங்க, ராதிகா, சரத்குமார், இவர்கள் எல்லாருமே கேண்டிடேட்டா இருப்பாங்கன்னு தானே பேசிக்கப்படுறது. ஓகே, மேடைகள் இருந்தவர்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கு கட்டாயமாக. அவர்கள் அமர்ந்திருந்த இடங்களை பார்த்து அது மாதிரி தான் தோன்றுகிறது. தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அழகான திருவிழா தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் அறிந்து கொள்வதுக்கு, முன்கூட்டியே அறிந்து கொள்வதுக்கு விரும்புவாங்க. அப்படி தேர்தல் சம்பந்தமான பல்வேறு செய்திகளை டெல்லியிலிருந்து நமக்கு திரு சேகர் ஐயர் பதிவு செஞ்சாங்க. சார் நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.